திருவாநாயகருக்கு வணக்கம் நான் சேனலே தினமனி அடித்த நியூஸ்பேப்பர் ஆனால் இருக்கோம் அந்த வகையில் பதினெட்டு மற்றும் பத்தொமாம் தேதி குறித்து பார்க்கலாம் இன்றைய தினத்திலிருந்து உங்களுக்கு இந்தான துறை வீடியோஸ் கிடைக்கும் முதலாவதாக ஒரு இஸ்லாமிய நாட்டின் ஜனநாயக அரசர்க்கு தலைமை வகித்த பெண் என்ற பெருமையை பெற்றவர் வந்து பேனசீர் புட்டோ ஓர் இஸ்லாமிய நாட்டின் ஜனநாயக அரசிற்கு தலைமை வகித்த பெண் என்ற பெருமையை பெற்றவர் பேனசீர் புட்டோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கல்வியை பாகிஸ்தானில் முடித்தவர் இதெல்லாம் நமக்கு தேவையில்ல அது மட்டும் தெரிஞ்சு அவன் பேர் மட்டும் தெரிஞ்சுக்கங்க பேனசீர் புட்டோ அவர்கள் அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே கொற்கை அகலாய்வு கொற்கை அகலாய்வு எந்த மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறதுனா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து நடைபெற்று வருகிறது இங்கே ஐந்து அடி உயரம் கொண்ட பழங்கால குதிர் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கொலாம் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் சும்மா தெரிஞ்சுக்கேன் அதுக்காக தான் அடுத்ததாக நாட்டிலேயே முதன்முறையாக ஐஆர்சிடிசி இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கார்ப்பரேஷன் தான் வந்து ஐஆர்சிடிசி தற்பொழுது சொகுசு கப்பல் வந்து முதன்முறையாக வந்து அறிமுகம் செய்துள்ளது சரிங்களா இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா நாட்டிலேயே முதன்முறையாக சொகுசு கப்பலை அறிமுகம் செய்த அமைப்பு எதுன்னு கேட்பாங்க நம்ம என்ன ஐஆர்சிடிசி அப்படிங்கிற ரயில்வே தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்போம் ஸோ அது மட்டும் தெளிவாக பார்த்துட்டு போது வேற ஒன்றும் பெயர்கள் அதில் எதுவும் தேவையில்லை அடுத்ததாக நாட்டிலேயே மிக அகலமான இரட்டை சுரங்கப்பாதை எங்கே அமைக்கப்பட்டு உள்ளதுன்னா மும்பை டு நாக்பூர் விரைவு சாலைகள் மகாராஷ்டிரா மும்பையிலேருந்து நாக்பூர் விரைவு சாலை வந்து நாட்டிலேயே அகலமான இரண்டு ஆண்டுகள் அமைத்து பொறியாளர் சாதனை அமைத்து அகலமான சுரங்கம் சரிங்களா நாட்டிலேயே அகலமான சுரங்கம் இது பார்த்திங்கன்னா இதோட நீளம் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்திங்கன்னா கசாரா காட் கசாரா காட் சரிங்களா அந்த இடத்துல எட்டு கிலோமீட்டர் நீளமும் தலா பதினேழு மீட்டர் அகலமும் கொண்ட இரட்டை பாதை நாட்டிலேயே மிக அகலமானதுனால கேட்கலாம் இப்போ சமீபத்தில் கூட லடாக்கில் ஒரு சுரங்கப்பாதை பண்ணாங்க இல்லைங்களா நீளமாக ஒன்பது கிலோமீட்டர் நீளம் அது அது வந்து கேட்டிருந்தாங்க இது மிக அகலமான சுரங்கப்பாதை அடுத்தது பஞ்சாப் பற்றி ஒரு செய்தி பஞ்சாப்பில் எண்பது சதவீதம் பரப்பில் விவசாயம் நடைபெறுகிறது எண்பது சதவீதம் பரப்பில் விவசாயம் நடைபெறுகிறது பட்டின பட்டினியால் வாடுவோர் எண்ணிக்கை வந்து பஞ்சாபில் தான் மிக குறைவு பஞ்சாப்னு எப்படி பேர் வந்து அப்படின்னா ஐந்து நதிகள் ஓடுகின்றன அதான் பஞ்ச்னா ஐந்து தானே இந்தியாவில் அதான் பஞ்சாப்னா ஐந்து நதிகள் ஓடுகின்றன என்னதுன்னா ஜீலம் சட்லஜ் சினாப் ராவி பியாஸ் ஜீலம் சட்லஜ் சினாப் ராவி பியாஸ்னு ஐந்து நதிகள் ஓடுகின்றன கோதுமை உற்பத்தியில் உலக அளவிலேயே வந்து பஞ்சாப் ஏழாவது இடம் உலக அளவில் பஞ்சாப் ஏழாவது இடம் வகிக்கிறது அடுத்தது வாலாஜாபாத் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவபெருமான் சிலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் கேட்க மாட்டாங்க சும்மா தெரிஞ்சுக்கங்க அவ்வளோதான் அடுத்ததாக பலிச்சு பத்தில் வந்து இந்திய பெருங்கடல் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் ஜிகே சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது அதில் கொஞ்சம் பார்த்துப்போம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா அண்டார்டிகா ஆகிய நான்கு கண்டங்களை இந்திய பெருங்கடல் இணைக்கிறது எதுன்னு பாருங்கள் ஆசியா நம்மளது ஆஸ்திரேலியா கீழே இருக்கிறது அடுத்து ஆப்பிரிக்கா லெஃப்ட்டு அண்டார்டிக்கா இந்த நான்கு கண்டங்களை வந்து இது வந்து இணைக்குது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா இது மட்டும்தான் வரல உலகின் நிலப்பரப்பில் ஐந்தில் ஒரு பங்கு இந்திய பெருங்கடல் ஒன் பை ஃபைவ் வந்து இந்திய பெருங்கடல் வந்து கொண்டுள்ளது அடுத்தது பார்த்திங்கன்னா உலகுக்கு தேவையான எண்ணெயில் சுமார் நாற்பது சதவீதம் இந்தியப் பெருங்கடலின் ஆழத்திலிருந்து எடுக்கப்படுகிறது இது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியல ஏன்னா அரபு நாடுகளில் தான் அதிக எண்ணெய் இருக்குது நாற்பது சதவீதம் இந்திய பெருங்கடல் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரியல இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி வந்து சுண்டா சுண்டா பள்ளத்தாக்கு சுண்டா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய நீரின் வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கிறது அதனால் அதனால் அதிகமாக இருக்கிறது அதனால் மற்ற கடல்களுடன் ஒப்பிடும்போது குறைந்த அளவிலான நீர்வாழ்வு உயிரினங்களே இதில் உள்ளன குறைந்த அளவிலான நீர்வாழ்வு உயிரினங்கள் இதில் கூற்றுக்கானங்களோடு கேட்கலாம் திறந்த பதிவு முடிவெடுந்தது உங்களுக்கு பயனுள்ள நினைக்கிறேன் இன்று முதல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ கிடைக்கும் அந்த அந்த அன்னை குறித்து அந்த அன்னைக்கு பார்த்துடலாம் நன்றி வணக்கம்